Welcome to our channel Grammar in Hands. In this video, we are going to learn about the differences between along and through. Along and through, ரெண்டோட தமிழ் மீனிங்குமே வந்து வழியாகன்னு அர்த்தம். ஆனால் வந்து ரெண்டுக்கு நடுவில் ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு நம்ம அந்த சென்டென்சஸில் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும், பேசும்பொழுதும் எழுதும் போதும். அலாங்னா என்னென்னா, ஃபார் ஃபாலோயிங் எ லைன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மூவ்மெண்ட், ஒரு கோடு போட்ட மாதிரி, ஒரு ரோடு போட்ட மாதிரி, அது வழியாக நேராக நடந்து போகிறது தான் வந்து அலாங். எக்ஸாம்பிள், எ மேன் வாக்டு அலாங் தி சைட் ஆஃப் தி ரிவர். அப்படின்னா அந்த ரிவரோட ஆரோட ஓரத்தில், வேணால் பேங்க்னு வச்சுக்கலாமே, கரைன்னு வச்சுக்கலாமே, கரையோரத்தில் அப்படியே நடந்து போகிறதுனா அலாங் போடணும். இங்கே எக்ஸாம்பிள், இந்த மேன் வந்து ஒரு ரிவர் இருக்குது, அது ஓரத்தில் அதே பாதையில் விளைஞ்சி கிளைஞ்சி போகாமல் நேராக போகிறது தான் வந்து அந்த மாதிரி இடங்களில் நம்ம அலாங் யூஸ் பண்ணணும். த்ரூ எங்கே யூஸ் பண்ணால், ஃபார் மூவ்மெண்ட் என்ன த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ் ஃப்ரம் ஒன் சைட் டு அதர். இங்கே அதே மாதிரி ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போகிறோம். ஆனால் த்ரீ டைமென்ஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேராக அலாங் மாதிரி ஒரே நேராக போகாமல் இடையில ஹேர்டில்ஸ் வருதுன்னா வந்து அவங்க பாதையை மாற்றி சைடாகவும் அந்த மாதிரிலாம் போகிறது தான் என்னது த்ரூ. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹண்டர்ஸ் வாக் த்ரூ த ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லும்போது, ஹண்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபாரஸ்ட் வழியாக போனாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மண்தடை மாதிரி இருக்குது, போகிறாங்கப்பா. ஃபாரஸ்ட் ஃபுல்லாகவே ஒரே மாதிரி கோடு போட்ட மாதிரி லைன் இருக்காது, இடையில ஒரு பெரிய மரம் வரலாம், மேபி அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சான்சஸ் இருக்கலாம், இல்லை பெரிய ராக்கு கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க லைட்டாக பாதையை மாற்றி வேறு வேறு பாதைகளில் போவாங்க, ஆனால் ஃபாரஸ்டோட இந்த எண்டிலிருந்து அந்த எண்டுக்கு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் வி ஹாவ் டு யூஸ் த்ரூ. இப்போ சிம்பிளி சேயிங், அலாங் அண்ட் த்ரூ ரெண்டுமே வழியாக அப்படின்னு சொல்லி மீனிங். அலாங்கிறது வந்து ஒரு நேர்கோட்டில் ஒரே மாதிரி நடந்து போகிறது வந்து அலாங். த்ரூன்னு சொல்லும்போது பாதைகள் கொஞ்சம் டைவெர்ட் ஆனாலும் ஃப்ரம் இன் திஸ் எண்ட் டு அந்த எண்டுக்கு வந்து நடந்து போகிறது த்ரூ. தேங்க்யூ.